திருவிளையாடல் திரைப்படத்தில் இடம்பெற்ற புகழ்பெற்ற பாட்டும் நானே பாமும் நானே பாடல் எழுந்தது கண்ணதாசனா இல்லை காமு ஷெரீப் அவர்களா? இது கண்ணதாசன் எழுதின பாடல் அப்படின்னா ஏன் ஒரு தரப்பு, இது கண்ணதாசன் எழுதலை காமு ஷெரீஃபால் எழுதப்பட்ட பாடல் அப்படின்னு பல வருடங்களாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விமர்சனத்தை முதல் முதல்ல பத்திரிகைகளில் எழுதி நேரடியாகவே கண்ணதாசனை விமர்சனம் பண்ணது எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் தான். அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? இந்த இலக்கிய சர்ச்சையை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆண்டு மிகச்சிறந்த இயக்குனரான ஏ பி நாகராஜனுடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒரு அற்புதமான படம் தான் திருவிளையாடல். தமிழ் ரசிகர்கள் என்னென்னைக்கும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய படங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஏ பி நாகராஜன் அவர்களே நினைத்தாலும் திருவிளையாடல் படம் மாதிரியான ஒரு படத்தை மறுபடியும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய பெருமை மிக்க ஒரு படம். அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் தான் பாட்டும் நானே பாவமும் நானே அப்படிங்கிற பாடல். கதையின்படி ஹேமநாத பாகவதர் அப்படிங்கிற ஒரு வடநாட்டு பாடகர் பாண்டிய நாட்டுக்கு வராரு. வந்து மன்னருடைய அரசவையில் பாடிக்கிட்டு இருக்கும்போது பாண்டிய நாட்டு பாடகர்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறார், எனக்கு இணையாக போட்டியிட்டு பாடக்கூடிய யாராவது இருந்தால் வாங்க, ஒருவேளை நான் தோல்வி அடைஞ்சிட்டா என்னுடைய இசையை பாண்டிய நாட்டுக்கு அடிமை நான் எழுதி கொடுத்துறேன், ஒருவேளை உங்கள் நாட்டு பாடகர் தோல்வி அடைஞ்சிட்டா பாண்டிய நாடு என்னுடைய இசைக்கு அடிமை அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுங்க, சவாலுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பாண்டிய மன்னரும் இந்த சவாலை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் மன்னர் அழைத்த போது பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பாடகரும் இந்த ஹேமநாதருக்கு எதிராக போட்டியிட்டு பாடுறதுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஏன்னா உலகத்தில் யாருமே அவரை வந்து அந்த இசையில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயந்து ஒதுங்கிடுறாங்க. பாண்டிய நாட்டுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துருச்சு, இது நாட்டுக்கே ஒரு மான பிரச்சனை அப்படின்னு நினைத்த மன்னர் வேற வழி இல்லாமல் கோவிலில் பக்தி பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய பானபத்திரரை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் தான் நாளைக்கு அவரோட மோதணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் யாருமே ஹேமநாதரோட போட்டிக்கிட்டு வெற்றி பெற முடியாது, நான் கோவிலில் சாதாரணமாக பக்தி பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன்னா ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, என்னை விட்டுருங்க மன்னான்னு முதல்ல மறுக்கிறாரு. ஆனால் இது பாண்டிய நாட்டினுடைய மான பிரச்சனை, அதனால் நீங்கள் தான் நாளைக்கு அவரோட நம்முடைய நாட்டின் சார்பாக மோதுறீங்க, இது அரச கட்டளை அப்படின்னு மன்னர் சொல்லிடுறாரு. அடுத்த நாள் நடக்கக்கூடிய பாட்டு போட்டியில் தான் ஒருவேளை கலந்துக்கிட்டு தோல்வியடைந்து விட்டால் தன்னால் தான் பாண்டிய நாடு தோல்வியடைந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அவச்சொல் வருமே அப்படிங்கிற பதட்டத்தில் சிவபக்தரான பானபத்திரர் போய் இறைவனிடம் கதறுவார், முறையிடுவார். தன்னுடைய பக்தனை காப்பாற்றுறதுக்காக இறைவன் சிவபெருமானே ஒரு விறகு வெட்டியினுடைய வடிவத்தில் வருவார். தான் தான் மிகப்பெரிய பாடகன் அப்படிங்கிற ஆணவம் கொண்ட அந்த ஹேமநாதரினுடைய ஆணவத்தை அழிக்கும் விதத்தில் இறைவன் பாடுவதாக அந்த பாடல் காட்சி அமைச்சிருப்பாங்க. இறைவனே வந்து பாடக்கூடிய ஒரு பாடல் அப்படிங்கிறதுனால அந்த உணர்வு நிலைக்கு உங்களை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான வரிகள் இதில் இடம்பெற்றிருக்கும். பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உணை நான் பாட வைத்தேனே, கூட்டும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயா, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா, ஆழ வாயனோடு பாட வந்தவனின் பாடும் வாயை இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவமும் நானேன்னு அற்புதமான வரிகள் அதில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை எழுதியது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான். ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாடலை கண்ணதாசன் எழுதலை, கவி காமு ஷெரீப் தான் எழுதியிருப்பார், ஆனால் சில காரணங்களுக்காக கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை எப்படி விவரித்து சொல்கிறாங்கன்னா, இந்த பாடலுக்கான சிச்சுவேஷன் சொல்லப்பட்ட பிறகும் கவிஞர் கண்ணதாசனால் ஒரு அஞ்சாறு நாள் பாடல் எழுத முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ ஏ பி நாகராஜனை பார்க்க காமு ஷெரீப் வந்தபோது இந்த மாதிரி ஒரு பாடல் ஒன்று நாங்கள் எழுத முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோன்னு சொன்னபோது காமு ஷெரீப் வந்து இந்த பாடலை எழுதி கொடுத்துட்டாரு. ஆனால் சிவபெருமான் பற்றின ஒரு பாடலை தான் எழுதினதாக இருந்தால் அது விமர்சனம் வரும் அப்படிங்கிறதுனால கண்ணதாசன் பெரிய வேணா போட்டுக்குங்க அப்படின்னு காமு ஷெரீப் ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லிவிட்டு போனதாக இப்படியான ஒரு செய்தி உண்டு. ரொம்ப விவரம் தெரிந்தவர்கள், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த கதையை வந்து சொல்லியிருக்காங்க. தினமலரில் கூட சமீபத்தில் இதை பற்றி ஒரு கட்டுரை எனது வந்தது. மிகப்பெரிய எழுத்தாளரான விக்ரமன் போன்றவர்கள் கூட இந்த விஷயத்தை பற்றி எழுதுகிறாங்க. தமிழ் இலக்கிய உலகத்தினுடைய புகழ்பெற்ற சர்ச்சைகளில் ஒன்றாக அன்றிலிருந்து இன்று வரை இந்த செய்தியானது சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த செய்தி யாரும் முத முத ஆரம்பித்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடியே போனோம்னா எழுத்தாளர் ஜெயகாந்தனிடமிருந்து தான் இது தொடங்குகிறது. எல்லாரையுமே விமர்சனம் செய்யக்கூடியவர் அப்படின்னு பெயர் எடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன். ஆனால் கண்ணதாசனையே கடுமையாக விமர்சனம் பண்ண ஒரு நபர் உண்டுன்னா அவர் எழுத்தாளர் ஜெயகாந்தன் தான். அவருடைய விமர்சன கணைகளிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது கவிஞர் கண்ணதாசன் உட்பட. இது எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னால்,
கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நேரடியாகவே கண்ணதாசனை விமர்சித்து ஜெயகந்தன் அவர்கள் ஒரு பத்திரிகையில் ஒரு விஷயத்தை எழுதுறாரு. இந்த குறிப்பிட்ட பாடலை சொல்லி இதை வந்து கண்ணதாசன் எழுதலை, காமு ஷெரீப் தான் எழுதினாரு. அவர் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டாரு, அவர் விட்டு கொடுத்த பாடல் எடுத்து இவர் தன் பேரை போட்டு பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நேரடியாகவே விமர்சனத்தை ஜெயகாந்தன் அவர்கள் முன்வைக்கிறார். அவர் சொன்னது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி அந்த மூலத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஜெயகாந்தன் வேறொரு பாடலை சொல்ல வந்து தவறுதலாக அது என்ன பாட்டுன்னு தெரியாமல் இந்த பாடலை குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறதான் உண்மை. அவர் எந்த பாடலை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்திலலாம் நாடகங்கள் நடக்கும், இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் எல்லா நாடகங்களையும் போய் பார்ப்பாங்க. இப்போ ஒரு நாடகத்தினுடைய கதை நல்லா இருந்ததுன்னா அதை அப்படியே கொண்டு வந்து படமாக எடுத்துருவாங்க. நாடகத்தில் வரக்கூடிய ஒரு பாடல், அதோடைய பாடல் வரிகள்லாம் நல்லா இருந்ததுன்னா அப்படியே எடுத்து பயன்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி பால சண்முகானந்த சபா அப்படின்னு ஒரு நாடக நிறுவனம் ஒன்று இருந்தது, நாடகங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் சித்தர் பாடலில் இருந்த ரெண்டு வரிகள் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அந்த வரிகள் எதுனா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அப்படிங்கிற வரி. இந்த வரியை அந்த நாடகத்தில் பாடி நடித்தது, பெண் வேஷம் போட்டு நடித்தது யாருன்னா, அவர் தான் பின்னாளில் இயக்குனரான, திருவிளையாடல் படத்துடைய இயக்குனரான ஏபி நாகராஜன். அப்போ ஒரு சின்ன குழந்தையாக பெண் வேடமிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த வரியை பாடி நடிக்கும் போது பார்த்திங்கன்னா, என்றைக்காவது ஒரு நாள் நம்ம படம் எடுத்தோன்னா இந்த பாடலை அப்படியே கொண்டு போய் நம்ம படத்தில் வைக்கணும்னு சொல்லி அவர் வந்து விருப்பப்படுறார். அதே மாதிரி இந்த நாடகத்தை பார்த்த பல பேரும் இந்த புகழ்பெற்ற பாடலை தங்களுடைய படத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதில் எம்ஏ வேணு அப்படிங்கிறவர் 1961 ஒரு படம் எடுக்கிறார். அந்த படம் பேர் பணம் பந்தியிலே, எஸ்எஸ் ராஜேந்திரன் கதாநாயகனாக நடித்த ஒரு படம். அந்த படத்தில் எல்லா பாடலையும் எழுதின யாருன்னு கேட்டிங்கன்னா, கவி காமு ஷெரீப் அவர்கள் தான். அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி, இந்த மாதிரி நான் நாடகத்தில் முன்னாடி ஒரு பாடல் ஒன்று பார்த்தேன், அதை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதி கொடுங்கன்னு சொல்கிறாரு. உடனே காமு ஷெரீப் அவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அப்படிங்கிற பாடலை அன்றைய கால சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் ஏபி நாகராஜன் அவர்களும் ஒரு பெரிய இயக்குனராக வந்துடுறாரு. 1968 இவர் ஒரு படம் ஒன்று தோங்குறார். அந்த படத்தோட பேர் திருவருட்செல்வர். தான் சின்ன வயசில் ஏற்கனவே நாடகத்தில் பாடுன்னு அந்த சித்தர் பாடலுடைய ஞாபகம் அப்பவும் அவருக்கு இருக்குது. எப்படியாவது இந்த பாடலை இந்த படத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். ஆனால் 7 வருஷத்துக்கு முன்னாடியே 1961 பணம் பந்தியிலே படத்தில் காமு ஷெரீப் எம்ஏ வேணு கூட்டணி இதை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் இது ஒரு பக்தி படம், இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சித்தர் பாடலை நம்ம மாற்றி பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி இந்த ஆசையை கண்ணதாசன் போய் சொல்கிறாரு. இயக்குனர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, அந்த சித்தர் பாடலினுடைய மூலத்தை எடுத்து அதை அந்த பக்தி படத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கண்ணதாசனும் கொடுக்குறாரு. இது அந்த படத்தில் இடம்பெற்றது. அந்த பாடல் தான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்ற ஞானத்தங்கமே என்கிற பாடல். இந்த பாடலை குறிப்பிட வந்த ஜெயகாந்தன் தான் தப்பா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அந்த பாடலை காமு ஷெரீப் எழுதலை, சித்தர் பாடலில் இருந்து தான் அவரும் எழுதுறாரு. ஏபிஎனும் கண்ணதாசனும் சேர்ந்து மீட்டு உருவாக்கம் செஞ்சு மறுபடியும் எழுதுனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்காம காமு ஷெரீப் எழுதின பாடலை திருவருட்செல்வரில் வச்சுருக்காங்க. பார்த்தா கண்ணதாசன்னு பேர் வருது அப்படின்னு சொல்ல வந்து அது எந்த பாடல் அப்படிங்கிறதும் தெரியாமல் பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்னு பதிவு பண்ணிட்டு போயிடுறாரு. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க விடாப்புடியாக அன்றிலிருந்து இன்றைக்கு வரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பாடலை கண்ணதாசன் தான் எழுதினாரு அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விதமான ஆதாரமாக பல செய்திகள் கிடைக்குது. குமுதம் பத்திரிகைக்கு பல வருடங்களுக்கு முன்பு இந்த திருவிளையாடல் திரைப்படத்துக்கு இசையமைத்த கேவி மகாதேவன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவரை நோக்கி என்ன கேள்வி வைக்கப்படுதுன்னா, நீங்கள் இசையமைத்த பாடல்களை கஷ்டமான பாடல்கள் 2-3 சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இந்த பாட்டும் நானே பாவமும் நானே அப்படிங்கிற பாடலையும் கேவி மகாதேவன் அவர்கள் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருனா, இது இறைவனே வந்து நேரடியாக பாடக்கூடிய ஒரு பாடல் அப்படிங்கிறதுனால இதை எந்த ராகத்தில் வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் வந்தது. கண்ணதாசன் அவர் வாட்டுக்கு வந்தார், 10 நிமிஷத்தில் பாடல் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. நாங்கள் ரொம்ப அது என்ன ராகம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் ரொம்ப சிரமப்பட்டு இசையமைத்தோம் அப்படின்னு சொல்ல வரும்போது, அது கண்ணதாசன் எழுதின பாடல் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி ஏபி நாகராஜனோட பல வருடங்கள் பயணித்த அவருடைய உதவியாளரான கலைமாமணி தசரதன் அவர்கள் ஏபி நாகராஜனை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. அதில் இந்த பாட்டும் நானே பாவமும் நானே பாடல் பிறந்த கதையை பற்றியும் குறிப்பிடுறாரு. திருவிளையாடல் திரைப்படத்தினுடைய பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் பாடல் எழுதுறதுக்காக கவிஞர் கண்ணதாசன் வந்தார். இப்படி இறைவனே வந்து பூமிக்கு வந்து பாடுற மாதிரியான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்கான சிச்சுவேஷனை ஏபிஎன் அவர்கள் விவரித்தார். கண்ணதாசனும் கடகடன்னு 10 நிமிஷத்தில் ஒரு பாடல் எழுதி ஏபிஎன் கையில் கொடுத்தாரு. பாடலை வாங்கி பார்த்த ஏபிஎனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாடலை பார்த்துட்டு ஒரு பாடல் ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு ஒரு பை நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து என்னாமலே கண்ணதாசன்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாரு. ஆனால் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து எழுதி வச்சுக்குவேன் கணக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனால் கண்ணதாசன் ஒரு அற்புதமான பாடல் எழுதியிருக்காரு, எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஈடாகாது. ரெண்டாவது, அவர் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு எழுத்தாளர். ஒரு எழுத்தாளனுக்கு இன்னொரு எழுத்தாளனே பணத்தை எண்ணி கொடுத்தா அந்த எழுத்துக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு ஏபி நாகராஜன் சொன்னதாக தன்னுடைய குருதேவரை பற்றி
எழுதிய ஒரு நூலில் அவரோட நிழல் போல பயணித்த உதவியாளர் கலைமாமணி தசரதன் அவர்கள் குறிப்பிட்டாரு. இதுல இருந்தும் இந்த பாடலை கண்ணதாசன் தான் எழுதினாரு அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்குது. மூணாவது ஒரு விஷயம், இந்த பாடலை எழுதியதாக சொல்லப்படக்கூடிய காமு ஷெரீஃப் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல இது நான் தான் எழுதினேன், இந்த பாட்டு என்னுடைய இது அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தா ஒரு இடத்துல கூட காமு ஷெரீஃப் சொல்லவே இல்லை. அவர் பேசும்போதோ எழுதும்போதோ எங்கேயுமே சொல்லலை. கண்ணதாசன் இறந்து போனதுக்கப்புறம் 6 வருடம் கழித்து மலேசியாவில் ஒரு தமிழ் மாநாட்டுக்கு போகும்போது அந்த மாநாட்டில் இருந்த மக்கள் வந்து காமு ஷெரீஃபை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. பாட்டும் நானே பாவமும் நானே பாடலை கண்ணதாசன் எழுதலை, நீங்கள் தான் எழுதுனீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான்னு கேட்கும்போது இல்லை, அந்த பாடலை நான் எழுதவில்லை, அது என்னுடைய பாடல் இல்லை அப்படின்னு தான் காமு ஷெரீஃப் அவர்களே சொல்லியிருக்கிறார். இப்படி அவர் சொல்லாத ஒரு விஷயத்த திருவிளையாடல் படத்தில் வேலை பார்த்தவங்க, இசையமைத்தவங்க இவங்கெல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்த ஜெயகாந்தன் அவர்கள் ஏன் சொன்னார் அப்படின்னா அதற்கான விடை கண்ணதாசனுடைய எழுத்துக்களிலேயே நமக்கு கிடைக்கிறது. கண்ணதாசன் அந்த காலத்தில் அதிகமாக எழுதி புகழினுடைய உச்சத்துக்கு சென்று கொண்டே இருந்ததுனால ஜெயகாந்தனுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன எரிச்சலின் காரணமாகவே இந்த மாதிரி கண்ணதாசனை வேணும்னே விமர்சனம் பண்ணி எழுதினார் அப்படிங்கிறத தான் நம்ம கண்ணதாசனுடைய எழுத்துக்கள்லேருந்து புரிஞ்சிக்க முடியுது. 1978வது வருடம் ஒரு நேயர் கவிஞர் கண்ணதாசனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. பாட்டும் நானே பாவமும் நானே திரைப்பட பாடலை நீங்கள் வந்து காமு ஷெரீஃப் எழுதுனதுக்கப்புறம் உங்கள் பேரை போட்டு பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜெயகாந்தன் பத்திரிகைகளில் எழுதுகிறாரு, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்கும்போது கவிஞர் கண்ணதாசன் அதுக்கு வந்து பதில் சொல்கிறாரு. என்ன பேசுகிறோம் என்ன எழுதுகிறோம் அப்படின்னு தெரியாமல் விவஸ்தை இல்லாமல் பேசுகிறது ஜெயகாந்தனுக்கு வழக்கம். பல மேடைகளில் அவர் வந்து என்னை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. ஆனால் நான் ஒரு தடவை கூட அவரை விமர்சனம் பண்ணி பேசினதே இல்லை, இது அவருடைய சுபாவம் அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கிட்டேன். சொல்லப்போனால் நான் அவரை உயர்வாக பேசுவதையே என்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறேன். ஒரு ஆங்கில ஆசிரியரை ஒருத்தர் ரொம்ப இகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தாராம். ஆனால் அப்படி இகழ்ந்து பேசியவரை இவர் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தாராம். ஒருத்தர் கேட்டாராம், அவர் உங்களை ஒரு மாதிரி பேசுகிறாரு, நீங்கள் ஆனால் அவரை வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது அந்த ஆங்கில ஆசிரியர் சொன்னாராம், நாங்கள் ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். ஜெயகாந்தனுடைய இந்த சுபாவம் புரிஞ்சதுக்கப்புறம் கூட நான் அவரை புகழ்ந்து தான் பேசிக்கிட்டு இருந்தேன் நல்லபடியாக. ஆனால் அண்மை காலத்தில் நான் கொஞ்சம் அதிகமாக எழுதுவது அவருக்கு எரிச்சலை கொடுத்துருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் என் மேலே வேணும்னே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாரு. எந்த ஒரு பாடலையும் நான் எழுதுனா தனியாக எழுதி கொண்டு போய் கொடுக்கறது என்னுடைய வழக்கம் கிடையாது. நான் ஒரு பாடலை எழுதினேன் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 10 பேர் அங்கே இருக்கத்தான் செய்வாங்க. ஜெயகாந்தன் சொல்லக்கூடிய இந்த பாட்டும் நானே பாவமும் நானே பாடலை நான் எழுதும்போது அதை நான் சொல்ல சொல்ல எழுதினது ஏபி நாகராஜனுடைய உதவியாளரான சம்பத் ஐயங்கார், அவர் உயிரோடு இருக்கார். அதே மாதிரி ஏபிஎனுடைய மேனேஜரான வைத்தியநாதன் உயிரோடு இருக்கார். இசையமைத்த கேவி மகாதேவனும் அவருடைய உதவியாளரான புகழேந்தியும் உயிரோடு தான் இருக்காங்க. ஏபிஎனுடைய மனைவி குழந்தைகள்லாம் உயிரோடு இருக்காங்க. இந்த பாடலை நான் தான் எழுதினேன் அப்படிங்கிறதுக்கு இவங்கள்லாம் சாட்சி. திங்கனன் முடிவு பண்ணிட்டா வயிற்று வலிக்காரனுடைய மலத்தையே எடுத்து சாப்பிடுவது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. காமு ஷெரீஃப் எழுதியதை எடுத்து நான் என் பேரை போட்டுக்கணும் அப்படி ஒன்று எனக்கு தேவையே கிடையாது. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு. பதிலுக்கு அவருடைய நாவல்களை நான் விமர்சனம் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா சரத் சந்திர சட்டர்ஜி உயிரோடு இல்லை அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறாரு. அதாவது காமு ஷெரீஃபோடைய பாடலை என் பேர் போட்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதோட சரத் சந்திர சட்டர்ஜி எழுதின நாவல்களை தழுவி தான் ஜெயகாந்தனும் எழுதுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடியும் கவிஞர் கண்ணதாசன் கொடுத்தாரு. இந்த மாதிரி கவியரசர் எழுதுனதற்கு பிறகு ஜெயகாந்தன் இந்த விஷயத்தை எடுக்கவே இல்லை, அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. ஆனால் அந்த விஷயம் அன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்ட போது பிடிச்சிக்கிட்டவங்க இன்றைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தங்க தங்கத்தை கீழே போட்டுட்டு போயிடுவாங்க, இன்னொருத்தர் எடுத்து இது யாரோடது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே கையை தூக்குவாங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த பொருளுடைய மதிப்பு தெரியுது, எல்லாருமே இதை அடையணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒருவருக்கு சொந்தமான பாடலை எழுதுனது நான் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொந்தம் கொண்டாடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த பாடல் அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்படி பல தலைமுறைகளை கடந்தும் பேசப்படக்கூடிய பல அற்புதமான தமிழ் பாடல்களை தமிழ் சமூகத்துக்கு கொடுத்தவர் தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். மிகச்சிறந்த கவிஞரான அவரை குறித்து சில விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. இது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் சைனிங் ஆஃப் திஸ் வீடியோ. மறுபடியும் இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், see you soon, have a nice day.